ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. ஆரஞ்சு பிளட்ஸ் ஆனா நீங்க எல்லாரும் என்ன மோட்டிவேட் பண்ணி உங்களால முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு பல நாளா கேட்டுட்டு இருந்த சீரியல் ட்ரோல் தான் பாக்க போறோம். இந்த வீடியோல வர எல்லா சீரியலையும் பத்தி பல நாளா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆராய்ச்சியோட முடிவு தான் இந்த சீரியல் ட்ரோல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமரை பாத்திரலாம். இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் கற்பனை அல்ல, உண்மையே. ஆனா இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் ராகேஷ் உண்மை அல்ல, கற்பனையே. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஒரு ஊருக்குள்ள ஒரு அங்கிள். அந்த அங்கிளுக்கு சுமார் 50-55 வயசு இருக்கும். அதே ஊர்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சுமார் 20-23 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட பொண்ணு மரன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு இந்த அங்கிளோட பொண்ணு கிடையாது. அந்த அங்கிளுக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்ணு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே 10 வயசு கம்மியா தான் இருக்கும். அவங்க அம்மா மர்கையான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த 23 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு ஆள். அந்த பொண்ணுக்கும் அவங்களோட ஆளுக்கும் எதிர்பார்த்த விதமா கசமுசாலாம் நடந்து முடிஞ்சு வயித்துல ஒரு பாப்பா உருவாகி வயித்த டிங் டிங் நெட்டி உதைக்கிறதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற ஆளுங்க இவரை போட்டு தள்ளுவாங்க. அந்த அவர் யாருனா, ஈரமான ரோஜாவே அப்படின்னு விஜய் டிவியில சொல்லுங்க. என்ன மாதிரி சீரியல் ஹேட்டர்ஸ்க்கு கதெல்லாம் புரியாதுல்ல, அவங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். அடுத்த வாரத்துல இருந்து அந்தந்த வாரத்தோட எபிசோட ஃபுல்லா ட்ரால் பண்ண போறோம். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் சீரியல், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்ட ஒரு ஊர்ல ஒரு பேக்கரி மாஸ்டர் இல்ல ஓனர். அவருக்கு ஒரு அழகான மம்மி. இந்த மம்மி பையனுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. செவத்துல கோடு கோடா போட்டு பொண்ண தேடிட்டே இருக்காரு. ஆனாலும் கிடைச்ச பாடு இல்ல. இப்பதான் ஹீரோட மம்மி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அடுத்த முகூர்த்தத்துல என் பையனை ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறேன்டா அப்படின்னு அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினோட மம்மியும் டேடியும் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு பிளாஸ்ட்ல செத்து போயிடறாங்க. இப்ப ஹீரோயினோட அண்ணியும் அண்ணனும் ஹீரோயினும் ஹீரோ தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு. ஆனா எனக்கு இங்கதான் ஒரு டவுட். யூஸ்வலாவே நம்ம விஜய் டிவி சீரியல்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் லவ் அப்புறம் கல்யாணம், இல்ல கல்யாணம் அப்புறம் லவ், இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். இது விஜய் டிவி மட்டும் இல்ல, எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனா விஜய் டிவியோட எல்லா சீரியல்லையும் கட்டாயமா நடக்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நைட். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு, ஐ மீன் ரியல் லைஃப்ல. அதே மாதிரி ஹீரோக்கும் ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காங்க. ஒருவேளை இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்தா ஹீரோவோட வைஃப் ஆன நீங்களும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆன நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், அந்த டைரக்டர்ட்ட சொல்லுங்க. ரைட், அதை விடுங்க. இப்ப ஹீரோட வீட்ல ஹீரோக்கு ஒரு தம்பி, தம்பிக்கும் ஒரு சூப்பர் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி தான் இந்த சீரியலோட வில்லி. அது எப்படின்னு தெரியல, விஜய் டிவில மட்டும் சீரியல் ஹீரோயின் நல்லா இருக்காங்களோ இல்லையோ, வில்லி சும்மா கும்முன்னு இருப்பாங்க. ஃபைனலா ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வர, ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர, அப்படியே சூரிய வம்சம் படத்துல வர தேவியானி சரத்குமாருக்கு பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரியே இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அம்மாவோட தங்கச்சி. அப்பா அவங்க பேர் என்ன? கரெக்ட், சித்தி 2. சன் டிவில எல்லாம் மெட்டி ஒடி, நாதஸ்வரம், குலவிளக்கு, குத்து விளக்கு, இதுக்கப்புறம் எந்த சீரியலும் பெருசா ஒன்னதான் சரித்திரமே இல்ல. ஆனா சரித்திரத்தை நான் மாத்தி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் சித்தி 2. ஆனா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல மெகா சங்கமம் சொல்லி திருமகள்னு ஒண்ணு ஆட் பண்ணி விட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் சீரியல சொல்ல, அந்த ஹீரோயின் சொன்ன. சரி, இப்ப நம்ம சித்தியை பாப்போம். சித்தியை பார்த்தா சரத்குமார் சார் கோச்சிப்பாரு. சித்தி சீரியலை பாப்போம். ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சலாம், அப்பதான் கதையோட ஃபீல் கிடைக்கும். ஒரு ஊர்ல ஒரு ஆன்டி அங்கிள், அந்த ஆன்டி அங்கிள்க்கு ஒரு பொண்ணு, அதே ஊர்ல இன்னொரு ஆன்டி அங்கிள், அந்த ஆன்டி ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணுமே ஜிகர்தண்டா தூது மாதிரி சும்மா சூப்பரா இருப்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணுமே ஒரே ஹீரோக்காக அடிச்சுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்ம பிரீத்திய கல்யாணம் பண்ணி தனி குடுத்தனம் கூட்டு போய் வச்சு என்ன செய்ய மாட்டேன். ஆனா ரெண்டாவது ஹீரோயின், நீ அவளை லவ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோவை உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. சீரியல்னு ஒண்ணு இருந்தா அதுல ட்விஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம டைரக்டர் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பார். அதாவது ஹீரோயின் ஒன்னோட அம்மா அப்பா தான் ஹீரோயின் டூவோட அம்மா அப்பா, ஹீரோயின் டூவோட அம்மா அப்பா தான் ஹீரோயின் ஒன்னோட அம்மா அப்பா. இந்த உண்மை ஹீரோயின் ஒன்னோட அம்மாக்கும் ஹீரோயின் டூவோட அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். எது எப்படியோ ஹீரோக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, மாங்கா இல்ல மாம்பழம், அது சாதா மாம்பழம் இல்ல அல்போன்சா மாம்பழம். அடுத்ததாக நாம் பார்க்க விருப்பது
சித்தி டூ ஆகுது பரவாயில்ல, ஒரு கல்ல ரெண்டு மாங்கா தான். இந்த ஹீரோக்கு கல்ல சுத்தி மாங்கா, ஆனா பாவம் என்னதான் கல்ல சுத்தி மாங்கா இருந்தாலும் அந்த ஹீரோவோட சாப்பிட முடியாது, சும்மா வெறிக்க வெறிக்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல. ஹீரோவோட எக்ஸ் லவர் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஹீரோ அந்த கல்ல சுத்தி இருக்கிற ஒரு மாங்காவை சாப்பிட்டுருப்பாரு. ஆனா ஹீரோட எக்ஸ் லவர், இது நீ சாப்பிட்ட மாங்கா இல்ல, வேற ஏதோ ஒரு அணில் வந்து சாப்பிட்ட மாங்கா அப்படின்னு சொல்லி அந்த மாங்காவை தூக்கி போட வச்சிருவாங்க. அந்த மாங்கா மண்ணுல புதஞ்சி விதையா முளைச்சி ஒண்ணுக்கு ரெண்டு செடியா வெளியே வரும். அந்த செடியில ஒரு செடிய மாங்காவை கடிச்ச ஹீரோவோட அம்மா ஆட்டையை போட்டு தூக்கின்னு போயிருவாங்க, இன்னொரு செடி அங்கேயே அப்படியே வளரும். இந்த கதையை நம்ம டைரக்டாவே மாங்கா இல்லாம சொல்லலாம், ஆனா நம்ம சேனல் குழந்தைங்க எல்லாம் பாக்குறதுனால பெரியவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதப்பட்டதுதான் இந்த ஸ்கிரிப்ட். அதனாலதான் மாங்காவை எக்ஸாம்பிளா வச்சு சொன்னோம். ஃபைனலி ஹீரோயின் இந்த மாங்கா உன்னோட மாங்கா தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாங்காக்கு புரியல. ஃபைனலா அந்த மாங்காக்கு இந்த மாங்கா தான் அந்த மாங்காவோட மாங்கா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாங்கா கதை முடியும். ஆனா அந்த மாங்காக்கு இந்த மாங்கா தான் அந்த மாங்காவோட மாங்கான்னு தெரியாதனால இந்த மாங்கா இப்ப மாங்கா ஊர்கா கூட போட முடியாத நிலைமையில இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் சீரியல் பாக்கிய லட்சுமி. இந்த கதையிலயும் ஒரு அங்கிள் கூடவே ஒரு ஆன்டி. அந்த அங்கிளுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ் லவர் செந்தூர பூவை சீரியல்ல வர மாதிரி. அந்த அங்கிளுக்கு குறைஞ்சது ஒரு 55 வயசு இருக்கும், ஆனா அந்த எக்ஸ் லவருக்கு 35-36 வயசு தான் இருக்கும். அது ஏன் தெரியல, விஜய் டிவில மட்டும் நல்ல வயசான காலமாடுங்க கிட்ட குட்டி குட்டி கண்ணூட்டி ஆத்தள்ளி விடுறாங்க, அதுல அவங்களுக்கு என்னதான் ஆனந்தமோ. சரி அதை விடுங்க, கதைக்கு வருவோம். இந்த வயசான அங்கிளுக்கும் அவரோட ஒய்ஃபான இந்த ஆன்டிக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு ரெண்டு பையன். சரி, கல்யாண வயசுல ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இப்படின்னு இருக்கிறப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணும், நல்ல எல்ஐசி ஸ்கீமா எடுத்து பையன் பேர்ல போட்டு வைக்கிறது, பொண்ணு கல்யாணத்துக்கு நகை சேர்க்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணாம காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி இந்த வயசான காலத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த எக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அதோட ஒரு குழந்தையும் இருக்கும். ஆனா ஒரு சில காரணத்தினால அந்த எக்ஸோட புருஷன் அந்த அம்மா விட்டு போயிருவாரு. அந்த டைம் பார்த்து உள்ள பூந்ததுதான் இந்த பூனை. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இந்த பூனைக்கு கை கட்டுற தூரத்துல பால் இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எப்படி குடிக்க முடியும். ப்ரோ, நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களை பின்தொடர்ந்து நானும் பிறப்பேன் பை உங்கள் ரசிகை. இந்த பிறவிலே என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தின்னு இருக்கோம். இதுல ஃபாலோவர்ஸ் வேற, ராகேஷனா எடிட்டிங் வேற லெவல். நம்ம நாடு இவ்வளவு நாளா ஒரு தமிழ் புலவரை மிஸ் பண்ணிடுச்சா? தமிழ் புலவர் ராகேஷ் ப்ரோ, தமிழ்ல புலவர்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அது மக்கே, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சு? மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ராகேஷனா, உங்களுக்கு மேரேஜ் நடக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் எனக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. கந்தசாமி படத்துல வர விக்ரம் மாதிரி இருப்பாரோ, அவ்ளோ சீன்லாம் இல்ல, யூத் படத்துல வர விவேக் மாதிரி நினைக்கிறேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பெண் அப்படின்னு கழுத்துல போட மாட்டேன் போதுங்க, ஏன்னா அவருக்கு அது கிடைக்கிறது பெரிய விஷயம். ஜெனிசிஸ் டூ சன் டிவி சீரியல் ரோல் பிளீஸ் 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 பிளீஸ். ஹிந்தி சீரியல் கூட நான் ஒத்துப்பேன், சன் டிவி சீரியல் பாக்க சொல்றீங்க பாத்தீங்களா? கண்ணு கூசாம இருக்க கண்ணாடியும், சத்தத்தால காது வலிக்காம இருக்க பஞ்சும், அழும்போது துடைக்க டிஷ்யூவும், இவ்ளோ மெட்டீரியல்ஸ் இருந்தாதான் சீரியலே பாக்க முடியும். அதெல்லாம் காஸ்ட்லி சீரியலுங்க. ஓகே ஆரஞ்ச் பிளட்ஸ், இந்த வீடியோக்கு 15,000 லைக்ஸ் கிடைச்ச அன்னைக்கே பார்ட் 2 ரிலீஸ் பண்ணப்படும். பார்ட் 2 இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல் ட்ரோல் மட்டும் இல்லாம ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இந்த லோகோ கிளிக் பண்ணி ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை பாகம் 2 சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகேஷ் மற்றும் ஜெனி.